எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். லேசா வாய்ஸா ரேஸ் பண்ணா நான் அங்க இருந்து அழுக, ஐயோ நம்ம வந்து நான் பொம்பளைல டீல் பண்ணல. மலரே மௌனமா அந்த பாடல டெய்லி ஷாம்பு ஒண்ணுமே பண்றது இல்ல, ஒரு 40 வருஷமா ஷாம்பு பண்றாங்க. எங்கேயாவது 9 மணிக்கு இருக்கணும்னா இங்கேருந்து 9 மணிக்கு தான் கிளம்புவாரு. 8 அழகு 18 அழகு எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. நான் விட்டுட்டு போயிடுவேணும்னு ஒரு அந்த மாதிரி, நான் விட்டுட்டு போனா போயிருக்கலாம் இல்லையா. அந்த 90s சார் இப்போ என்னது ஒரு பீக் எல்லா சிங்கர்ஸ்க்குமே அந்த ஒரு ஐயோ நிற்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது. இப்போ நான் இன்னும் சொன்னால் லேட் 90s நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அமர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள், இப்போ தாஜ்மஹால் ரஹ்மான் தொடர்ந்து பாடிட்டுருக்கீங்க, பரத்வாஜ் சார், வித்யாசார் சார் தொடர்ந்து பாடிட்டுருக்கீங்களே. இந்த 90s பீரியட் எப்படி இருந்தது? லேட் 90s ரொம்ப பிஸியஸ்ட் சிங்கராக இருக்கும், நிறைய படங்கள் பேக் டு பேக் அப்படின்றது. அதாவது ஸ்டேஜில் போய் பாடும்போது பயங்கரமாக கை தட்டுவாங்க, பயங்கர பிஸி. ஸ்டேஜில் போய் கை ஐயோ நம்மளை விட்டால் சிங்கர் கிடையாதுன்னு நினைப்போம். திருப்பி ஸ்டுடியோவுக்கு வந்து பாடும்போது சொல்லுவாங்க, தட்ஸ் ஃப்ளாட், தட்ஸ் ஷாப், நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ், ஏ ஓகே அழகு. அப்படி ஒரு பீரியட் அது. ஆனால் அது ரொம்ப நல்ல பீரியட். அப்போது என்னென்னா நைட்டும் டேயும் ஒர்க்கு மோஸ்ட்லி. ஏன்னா ரஹ்மான் சார் வந்து கரெக்டாக 4:30 மணிக்கு ஈவினிங் கூப்பிடுவாங்க. 4:30 மணிக்கு கூப்பிட்டானா இன்றைக்கி சீக்கிரம் விட்டுருவாங்கன்னு நினைப்போம். 9:30 10:30 ஆகும், 11:30 ஆகும், 12:30 ஆகும். ஐயோ அடுத்த நாளைக்கு காலையில் தேவா சார் ரெக்கார்டிங் இருக்கு, 11 மணிக்கு போனவே எப்படி போகிறது, 10 மணி என்ன பண்ணுறது, அப்படி நிறைய பண்ணியாச்சு. அது மாதிரி அப்புறம் ஸ்டூடியோவுக்கு போனான்னா உடனே ஒரு ஸ்டூடியோஸ்குள்ளேயே வந்து இன்ஃபெக்ஷன் உள்ளே சுற்றிட்டுருக்கோம். தொண்டை சரி இருக்காது, அந்த டென்ஷன் ஏன்னா எங்கள்கிட்ட கேளுங்க. அந்த டைமில் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தெல்லாம் இப்போ சிங்கர் பயங்கர டென்ஷன் ஆகிடும். த்ரோட் இது வந்து அப்போதான் கோவம் வரும். அப்போதான் ஏன்னா ரெக்கார்டிங் இருக்கும், இது இருக்கும், மாற்றி மாற்றி தொண்டை பாட முடியாது, இதுவாகும். ஸோ அதுக்கு என்னெல்லாமோ ஆயுர்வேதம், இது கஷாயம், அது என்னெல்லாமோ குடிப்பார், ஆன்டிபயோட்டிக் முழுங்குவார். அப்போ ஆமாம், அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கவல் வலுன்னு விழுவார். யாருக்காவது கோல்டு இருந்தாலும் அவள் பக்கத்தில் வர முடியாது, எனக்கு பயமா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல வந்து நம்ம வந்து லேசா ஒரு இப்படி பேசிட்டு இருப்போம் இல்ல, ஆனா நீ லேசா வாய்ஸா ரேஸ் பண்ணா நாங்க இருந்து அழுக, ஐயோ நம்ம வந்து நான் பார்த்தது இல்லை இந்த மாதிரி, நான் பொம்பளைல டீல் பண்ணல முன்னாடி. அப்படி டீல் பண்ணிருந்தாலாவது பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தால தெரிஞ்சிருக்கும். உங்களோட இந்த யங் ஜெனரேஷன் மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஒன் சைடட் தான். அப்போ முன்னாடி அப்போ வந்து இது அந்த இவர் இந்த மைக்கேல் மதுரை காமராஜர்ல காமேஸ்வரன் சொல்ற மாதிரி நம்ம பொண்ணே பார்த்தது கிடையாது. இப்போ அழும்போது நமக்கு வந்து அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடும், எப்படி டேக்கிள் பண்ணது. அப்புறம் அவங்களும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க, நம்ம தெரியுது இதை இக்னோர் பண்ணிடணும். ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்குறது, அதாவது வந்து இப்போ ரொம்ப பிஸியாக சார் இருந்தாங்க, அதாவது இப்போ பணம் புகழ் இது எல்லாம் கிடைக்கிற பக்கம் தாண்டி ஃபேமிலிக்கு சாருக்கு நேரம் ஒதுக்க முடியாது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் ஒதுக்குவார். We've gone to hotels, very often, movies-க்கும் ஒருவர், then trip-க்கும் போவோம். அதுக்குன்னு he'll take time and yeah. Every year, usually anniversary போது we try to go. இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது வராங்களே எவ்வளோ வருஷமா அதை அப்படியா. ரொம்ப ரொம்ப உங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்ச டெஸ்டினேஷன் ரொம்ப சுவிட்சர்லாந்து. அங்கே போய் ஆப்பிள் பின்ன நீ யார பாட்டு பாடுவீங்களா? ஒன்றும் சைலண்டாக இருப்போம், பாட்டே பாட மாட்டோம், பேசவே மாட்டோம். Oh, you told on the connect. Parville, Pathpinga, all that. Parville, nature. You just save for Australia. And sir, if you look at Apple Pen, sir, நிறைய hit songs கொடுத்திருக்காங்க. பெசலமரி அமர்கலம் ஜேஜே அட்டகாசம் நிறைய சொல்லிட்டே போலாம் ரோஜா குட்டும்னு. And வித்யாசாகர் சார் of course. இந்த மாதிரி கம்போசர்ஸ் வந்து ரஹ்மான் சார் தாண்டி நீங்க நிறைய கம்போசர்ஸ்க்கு நிறைய ஹிட் நம்பர்ஸ் பாடி இருக்கீங்க. அவங்களோட வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப யுவன் சார் பத்தி சொன்னீங்க நீங்க. Of course பரத்வாஜ் சார் வித்யாசாகர். பரத்வாஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. எனக்கு என்ன குரு உங்களுக்கு வேண்டிய ஒரு உங்க வாய்ஸ் ஸ்டைல்ல அவர் ஹிந்தி பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு பாட்டு நான் பண்ணிருக்கேன். இந்த பாட்டு கம்போஸ் பண்ணனும்னா உங்க மைண்ட் தான் உங்கள தான் மைண்ட்ல வந்தது. உங்கள வெச்சிட்டு நான் கம்போஸ் பண்ணேனா ஆப்பிள் பண்ணலாம். சோ ஐ வாஸ் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது அந்த காலத்துல எல்லாம் சொல்வாங்கல சில கம்போசர்ஸ் எல்லாம் சொல்வாங்க. அவங்கள வெச்சு தான் நான் இந்த பாட்டு கம்போஸ். அதெல்லாம் நான் பார்த்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா நமக்கு என்ன பரத்வாஜ் எனக்கு பண்ணார். அது ஒரு அத மறக்க முடியாது. அது அப்படி ஒரு கம்போசர். எனக்கும் ஒரு பாட்டோ 10 பாட்டோ என்னோட வாய்ஸை வச்சு பண்ணார்ல. ரஹ்மான் சார் அப்படி இல்லை. எனக்கு வச்சு என்ன வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு அது வேற ஸ்டைல். அவர் எல்லாமே இது அப்படி இல்லை. இவருக்கு இது இவர் வாய்ஸில் நல்லாயிருக்கும். இவர் தான் பாடணும். அது பெரிய விஷயம். அவருக்கு பாடினதெல்லாம் மேக்ஸிமம் ஹிட் தான் வருது எல்லாமே. அது அந்த டைமில் எஸ்பெஷலி இப்போ கூட மலேசியாலலாம் ஆப்பிள் பெண்ணுங்கிறது பெரிய ஹிட்டுங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம். ஆனால் அஃப்கோர்ஸ் வித்யாசாகர் சார் கூட எனக்கு மௌனமே உன்னிடம் எனக்கு இப்போ கூட மொழியில் நான் கேட்டேன் மௌனமே அவ்வளோ சாங்ஸ் பாடிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் மூளை திருக்கும்லாம் நம்ம லாஸ்ட் கூட போய் சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சாங்லாம். மூளை திருக்கும் சிறு தூரல். பட் அதுக்கு மலையாளத்தில் எனக்கு கொடுத்த பாடல்கள் எத்தனையோ ஜென்ம மஞ்சு போலே வெண்ணிலா கொம்பிலே மேலே விண்ணின் அதெல்லாம் நீ எவ்வளோ கேட்பேன். ஆலங்கட்டி மழை ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இல்லை இப்போ உங்களுக்கு இருக்கும்போது சார் அண்ட் சரண்யா சேர்ந்து உங்களுக்கு ஸ்ரீனிசரை தவிர மற்ற எந்த மேல் சிங்கர் ரொம்ப பிடிக்கும் வாய்ஸ் உங்களுக்கு தமிழில்? ஹரிஹரன் ரொம்ப பிடிக்கும். சாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஹரிஹரன். அவங்களுக்கு முதலே தெரியுமே. நான் அவங்களுக்கு முன்பாக போகும்போதே நான் ஹரிஹரனை பற்றி சொல்கிறேன். அப்படி கசல் அவருடைய கசல் ரொம்ப கசல்ஸ். அவர் சினிமாவில் அவர் வரதுக்கு முன்னாடியே அவர் வெரி பாப்புலர். ஹரிஹரனோட வாய்ஸஸ் ஹரிஹரன் சார் அது இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு 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 விஷயம் அமையிறது. இப்போ ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லும்போது. இப்போ வந்து நம்ம ரஹ்மான் சார்கிட்ட பாட வைக்கும்போது பேக்கிங் வோக்கல்ஸ் பாடும்போது அவரோட பாட்டுக்கெலாம் கூட நீங்கள் பேக்கிங் வோக்கல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ட்ராக்ஸ் பாடிருக்கீங்க அந்த சாங்ஸ். இப்போ சொன்ன மாதிரி டெலிஃபோன் மணிப்போல் கூட ஆகட்டும் அவர் பாடியிருக்காரு. லேட்டர் வந்து படையப்பா வந்து அவருக்கு பட் உங்களோட வாய்ஸ்லேயே கடைசியில் வந்தது. இந்த கோயின்சிடன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சரிகமா பாலோ டிசைன் சொல்லியிருந்தீங்க எந்த அளவுக்கு அட்மையர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹரிஹரன் சார். ஹரிஹரன் வந்து என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண சிங்கர். இப்போ 1977 77 கமன் ஒரு சினிமாவில் அவர் முதல்ல பாடின பாட்டு. இந்த பாட்டிலேருந்து அவ்வளோதான் அப்படி ஒரு பெரிய சிங்கர் சார். அவரை மாதிரிலாம் வந்து ஒரு அப்புறம் தான் புரியுறது. 8 மணி நேரம் ஒரு காலத்தில் ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கார் அவர். அதான் அவன் அம்மா சொன்னாங்களாமே. அவர் சொன்ன அம்மாட்ட எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதுலேயே எனக்கு ஆனால் நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்கு இதில் சொன்னோடனே அவன் அம்மா சொன்னாங்களா நமக்கு என்ன நம்ம 2 பேர் தான் இருக்கோம் நீ நீ பெரிய ஆள் ஆறையோ இல்லையோ நீ மியூசிக்லேயே இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா. அவங்க வந்து அந்த அந்த ஒரு வார்த்தை தான் அவர் வந்து இன்னைக்கு இங்கே கொண்டு போயிருக்காரு. ஸோ இஸ் அ ஃபினோ. அது பியாண்ட் திஸ் பிளேபேக் சிங்கிங் அந்த வாய்ப்பு இந்த அவார்டு அது இது அதெல்லாம் தாண்டி இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல். ஒரு மொமெண்ட் அவர் வந்து நினைக்கிறது வந்து புதுசாக அவர் பாடுறது. ஒரு தரம் பாடினது இன்னொரு தரம் பாட மாட்டார் அவர். அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ் திங்கிங் ஃப்ரெஷ் தாட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் திங்கிங் கிடையாது. அவர் அதோட இருந்திருக்காரு. ஓவர் த ஃப்ளோ தான் அப்படியே ஃப்ளோ பண்ணுவார் அவர். பட் ஆனால் எனக்கு சில நேரங்களில் சார் இது தெரியல உங்களுக்கு வேற சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸில் சொல்ல வரல நான் ஸ்டைலில். பட் ஒரு சின்ன சிம்லாரிட்டிஸ் உங்களுக்கும் ஹரிஹரன் சாரோட சாங்ஸ் சில வாட்டி கேட்கும்போது வந்து Srinivas some wishing another Varamar Thon thought or another songs Kandipa 1977 learned the country more influence Lamarkuma. Ilamarkad. Ibo Kishore Kumar would influence Lamarkma, Urnal SPB would influence Lamarkma, Irkad. Chestas would influence Lamar Irkad. Impossible. Because you've grown up listening to all these people. So, here comment. Hariharan sir ku romba pidicha Mehdi Hasan. Enakkum avardan kadavul. God of Ghazal. So, our album kuda naan pattirukken. So, andha style dhaan. Okay. Neenga ana avar vandu enna nadichalum paadiduvar Hariharan. Now, I careful. Sir, you tracks Anjali Anjali telephone money. Where composers the songs tracks hit songs. Talatum Katreva Darara. I remember. I think I sang it like that. Apo, yeah, I remember. Tracks part. Vidyasagar sir on the Malare Monamala and the humming, the Nadula or Alap, other Nana part, but track part at the time. Malare Monama and the part. Abdi po. Appa, na high pitch jado. High pitch. Chena voice appo. Hey, kya na sir? Le yaar. Chena voice la. Main nanapu. Chena voice. Alali. Apparanda inda part kuda track panna. Uchi mudal padam varenar. And the part panna track. Ani kena paada mudla. Niyamor kya. Nalla niyamor. And the Gedo nodule in the Irka Iliana test panit and our Cooper or Pera cell upon her. I'll see that in our engineer. Hey, on the Mari Pandirana, you should not see, you take voice rest, you please go home after 1 hour. Paloi Pandana. Another party king over getting another. Vidyasagar, but the other not a party. Malayalatha nariya padukka. The oru raatri koodi vidavaangavi oru paattu mooli veil veelavi padiye parannin arugil varum. Andha paattu Tamil la kuda paadalama neenga adha. Tamil malaikaatru vandu Tamil pesudhu. Malaikaatru vandu Tamil pesudhu. Malai charal vandu isai paadude malarodu vandu. Nalla paattu, beautiful song alla adu. Nalla paattu, Samaran Vetram dalle aduvume adu Malayalathila adu adukku Tamil la use pannirpaar verum la. Not tune. Ayyo. Our tune maker ga ayyo. Nallari kuttu paadanalum semmaya varudhu. Avaroda or paadu Vidyasagar ettil azhagu 18 azhagu. In the pen of Miru Badil Rettayaraki. That's Sri Lanka, famous. That's famous. Render song for the Pooper curriculum. Kannum Kannum one song. Kannum Kannum Kannum. It's just other Maria. Happening a Kurpita more than the 90s, like Ore times or Lankatra or Samagala, Ninga, Unikrishnan sir, Anura Siram. So, I am second innings in the 90s. In the friendship, almost 30 years, family, family. Unni and Nana sometimes treat you as our Bayermana player. Cricket Bayermana. So that friendship continues. We have no insecurity. Sujata, of course, I am very close to her. And she knows how close I am to her. And that's why Sujata is a star in the field. But the way she respects everybody, and the respect, that's what I am saying. That is what made us like this. And you know, she is very... they are all, the whole family is always, we are all, there was Sharnia's, as families, we are friends. And you are connected to me, sir. Very reserved. But, yeah, she knows that. What is your area of interest? Interest? Cosmetology is interest. Okay. Yes. Share with you, of course. Cream, sir, Instagram, she is the busiest with Instagram. You have a family group, Sharanya and Sunanda. Okay. I have two daughters. I react to them. They react to them. But Instagram is constant. Online. Online. Shopping. Churidar. Cream. Sir, I know that. Sir, age is not the age. Sir, you are maintain the sir. Dress shopping, so, you special character. Daily shampoo. Daily shampoo. So, daily. Every day. I want thick hair. Sir, close to 3,000 to 4,000 songs. I don't know. Okay. Recordings. Any numbers. Maybe recordings even more. But jingles are going, 5,000 recordings. 5,000 or more. More than, okay, sir. Now, almost close to 30 years as a singer, as a composer, now, 2K kids, now, college, you songs like Veera, Taj Mahal, in the graph, every 30 years. Thank God. You have to be lucky. I don't know. Negative time punctuality flight. I miss it. But yeah, that's another guy. Initially, tension. I was saying, you were cool. You better. சரி நம்ம அந்த பிடிச்ச விஷயத்துக்கே வரல, நம்ம இன்னும் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கணும். இதுதான் இதுதான் மெயின் விஷயம். ஓய்யோ அது கரெக்ட். ஆக்சுவலி ஏன்னா நான் ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஆனா ஒரு விஷயம் என்ன செட் ஆச்சுன்னா, ரஹ்மான் சார் என்ன பேர் தான். அதனால எனக்கு 4:30 மணிக்கு வான்னு சொன்னா, நம்ம வந்து 5 மணிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் காலைல 5 மணிக்கு தான் அனுப்புறேன். நைட்டு போட யாரும் விடியறதுக்கு முன்னாடி அனுப்ப மாட்டாங்க வெளியே. இல்லை அது ஒரு காலம். அது அவர் ஏன்னா அவர் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு ஒரு விஷயமும் பார்த்து சும்மா எல்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். அது ரீசன் இருக்கு. அவன் பிடிச்ச விஷயம் ஒன்றும் வரல, அதெல்லாம் சார் எதிர்பார்த்துட்டு ரொம்ப நேரமா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாக்குறது. பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கு, சொல்லலாம், நிறைய சொல்லலாம், ஒன்று கிடையாது, நிறைய சொல்லலாமே. அதுக்கு அவர் ரொம்ப கேரிங், ரொம்ப ஐ மீன் லவ்விங், கேரிங், சப்போர்ட்டிவ், என்ன அப்படியே ராணி மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். அங்க ஒரு பா சொல்றாங்க ஒரு வார்த்தையில நான் சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா, ஐ ஃபீல் லைக் a queen because he treated me like that. சார் உங்க டர்ன் சார். சார் டக்குன்னு சொல்லிடுவாரு. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலி உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி உண்மையாக இருக்கா அது எப்படின்னு நானும் யோசிக்கிறேன். இப்போ இப்போ என்னோட சேர்ந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறீங்க, கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஆனால் பிடிக்காத விஷயம் எதாவது இருக்கா? அதாவது பிடிக்காத எப்படி சொன்னால் பிடிக்காத விஷயம் என்னதான் ஒரு மாதிரி இப்போ பரவாயில்ல, காலத்து ரொம்ப இன்செக்யூராக இருப்பாங்க, ரொம்ப ஆரம்பத்தில் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஜென்ரலாகவே இன்செக்யூராக இருப்பாங்க எல்லாரும். அது நான் விட்டுட்டு போயிடுவேணும்னு ஒரு அந்த மாதிரி, நான் விட்டுட்டு போனேன்னா போயிருக்கலாம் இல்லையா, அதனால அவங்களுக்கு பாவமா சொல்றேன். இல்லை உட்காந்துருக்கணும் தனியா ஓட்டப்பட நீ நான் விட்டுட்டு போகல. அப்போ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் தானே, அவங்க கஷ்டப்பட்ட மொமெண்ட்ஸ். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்றது காரணமா தெரியல, இருக்கலாமா? அதுதான் அது இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருக்கும், ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஐயோ பயங்கர பொசசிவ் போல இருக்கு இவங்க, கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் வெரி பொசசிவ். ஐ வாஸ் வெரி பொசசிவ். அவங்க गर्ल फ्रेंड्स நிறைய பேர் வந்து சார் அட் ஷோல பாங்க. அப்படியே நவ ஐ அம் பட் நவ ஐ அம் கான் மொதல்லலாம் தெரியாதுல, கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அப்படியே பில்ட் அப் ஆச்சு. என்னென்னலாம் பண்ணி சார் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணாரு. கெட் ஆல் தட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பட் நீ வேஸ்ட் பண்ணிட்ட நிறைய டைம். அது வாஸ்தவம். ஹாப்பியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம் அந்த டைம்ல வந்து, ஹாப்பியா இருந்திருக்கிற டைம்ல வந்து. தட்ஸ் ட்ரூ. ஒண்ணு மனமே ஒண்ணு மனமே. சிங்கிங்ல ரொம்ப சார் இப்ப நீங்க சிங்கர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, மியூசிக் டைரக்டர் சார் கிட்ட அது பாட முடியலையேன்னு வருத்தம் இருக்கா? ஆதிபமன் நீங்க சொன்னீங்க முன்னாடி, அவர் தான் வர இருக்காங்களா யாராவது? சலில் சௌத்ரி அவருக்கு ட்ராக் பாடிருக்கேன் நான். ஓ ஓகே. சலில் சௌத்ரியெல்லாம் ஜீனியஸ். அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கெல்லாம் பாடலன்னு வருத்தமெல்லாம் இல்லை, கூப்பிட்டனா சந்தோஷம். புது மியூசிக் டைரக்டர் இப்போ வந்திருக்கவங்கல்ல சார், கேள்விப்பட்டவங்க சார். இப்போ நீங்கள் அந்த 90s பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே சார், இப்போ ஸோ இன்ஜினியர் டு சிங்கர் அப்படின்ற டெசிஷன் அப்போ அது எடுத்தது, டூ யூ திங்க் லைக் அது ஒரு கரெக்டான ஒரு வாய்ஸ் டெசிஷன் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போவா? ஈவன் 100% ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் லைஃப்பில் எதுவுமே கத்துன்றதில்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது அங்கே காலேஜுக்கு போனேன்னு தவிர அதை கற்றுக்கல. மியூசிக்கும் பெருசாக கற்றுன்றதில்லை. பட் எனக்கு பண்ணுறது எனக்கு எனக்கு ஐ டெஃபினெட்லி நோ ஓரளவுக்கு என்னால் பாட முடியும். டெஃபினெட்லி நோ எனக்கு அது மட்டும் இல்லை, பாட முடியுங்கிறப்பட்ட ஒரு விஷயம் டேலண்ட் இருக்குது இல்லை, அது ஓகே. த திங் தட் ரியலி மேக்ஸ் மீ ஹாப்பி இஸ் மியூசிக். மியூசிக் நான் பாடினாலும் சரி, மற்றவங்க நல்லா பாடினாலும் எனக்கு பிடிக்கிறது. அப்போ மியூசிக்கோட இருக்கணுங்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ நான் எடுத்த டெசிஷன் 100% கரெக்ட். அண்ட் மணி அந்த மாதிரி ஃபேம் தாண்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு. அதுதான் அது ஒன்று தான் கொடுத்துருக்கு. money ella vandu sir na Tirupur la or factory aarambicirthana I would have made even more okay enna sir idella panama sir na Tirupur la if I had started one dyeing unit or dyestuff trading I would have made much more money sir அது பணம் கபட ஒரு விஷயம் அது இது இது பணம் இருக்கு இது போறோம் இது good money decent money and sir இந்த எனர்ஜி லெவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மியூசிக்ல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் what do you mean I mean you are excited to do இங்க வீடு இதுலமா கூட your anything for that matter so I think it's getting interesting நம்ம வந்து சரண்யாவை கூப்பிட்டுட்டோம் வெச்சுக்கோங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஓகே இன்னுமே வேற என்னமோ சரண்யா சரண்யா சீனிவாஸ் அவர்களும் வர போறாங்க சோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்